அரண் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் செல்ல குட்டிகளா அரண் தமிழ் வகுப்பிற்கு போகலாமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அழகிடுதல் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில இருக்கிற அழகிடுதல் என்றால் என்ன எப்படி நம்ம அழகீடு செய்யணும் பார்க்கலாமா பகுதி இரண்டு அழகிடுதல் பகுதி ஒன்றுல எழுத்து அசை இதை இரண்டை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது சீர் வாய்ப்பாடு அடுத்தது சீர் சீர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் கூட்டம் அதாவது அசைகளின் சேர்க்கைய நம்ம என்னன்னு சொல்றோம் சீர் அப்படின்னு சொல்றோம் அதற்கு எடுத்துக்காட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சரியா இந்த திருக்குறள்ல எத்தனை அடிகள் இருக்கு முதல்ல எத்தனை அடிகள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இரண்டு அடிகள் இருக்கு எல்லா திருக்குறளுக்குமே இரண்டு அடிகள் இருக்கு முதலாவது அடியில் முதலாவது அடியில் எத்தனை சீர்கள் இருக்கு நான்கு சீர் அகர அப்படிங்கிறது ஒரு சீர் முதல இரண்டாவது சீர் எழுத்தெல்லாம் மூன்றாவது சீர் ஆதி நான்காவது சீர் இரண்டாவது அடியில் மூன்று சீர்கள் உள்ளன பகவன் அப்படிங்கிறது ஐந்தாவது சீர் முதற்றே அப்படிங்கிறது ஆறாவது சீர் உலகு அப்படிங்கிறது ஏழாவது சீர் சரியா மொத்தமா உங்களுக்கு ஏழு சீர்கள் கொடுப்பாங்க இந்த ஏழு சீர்களை வச்சுதான் நீங்க அழகீட்டு வாய்ப்பாடு பண்ணுவீங்க சரியா எண்ணிக்கையின் அடிப்படையில் சீர்களை நாம் நான்கு வகைகளாக பிரிக்கலாம் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் சரியா சொல்லுங்க நான்கு வகையான சீர்கள் இருக்கு ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் ஓரசை சீர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா ஓரசை சீர் ஓரசை சீர் என்றால் என்ன ஓரசை சீர் என்பது ஒரு நேரசையோ அல்லது நிறையசையோ சீராக அமைவது ஓரசை சீர் எனப்படும் ஓரசை சீர் நான்கு வகைப்படுகிறது நேர் நிறை நேர்பு நிறைவு இந்த நான்கும் ஓரசை சீர்களாகும் இதுல நேர் நிறை இது உங்களுக்கு அசை பிரிக்க தெரியும் நேர்பு நிறைவு எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது நேரசையுடன் குற்றியலுகரம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது நேர் நிறையசையுடன் குற்றியலுகரம் சேர்ந்து வந்தால் அது நிறைவு எனப்படும் அதாவது உகரத்தில் முடியும் குற்றியல் உகரம் அப்படின்னா என்னது உகர வரிசை அந்த கடைசி நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அது உகரத்துல முடியும் உகரத்துல முடிஞ்சு முதல் எழுத்துல நேர் வந்தால் அது முதல் எழுத்துல நிறை வந்தால் அது சரியா ஓரசை சீர்கான வாய்ப்பாடு பார்க்கலாமா ஓரசை சீர்கள் நான்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அத வாய்ப்பாடோட சேர்த்து பார்க்கலாம் நேர் நாள் நிறை மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு இந்த ஓரசை சீர் ஈற்றடின் ஈற்றுச்சீராக வரும் ஓரசை சீருக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கால் கா நெடில் எழுத்து இல் ஒற்றெழுத்து நெடில் ஒற்று சேர்ந்து வருமா அப்படின்னா வரும் நெடில் ஒற்று சேர்ந்து வந்தால் அது என்ன அசை நேரசை நெடில் ஒற்று நேரசை

ரெண்டு குரில் ஒரு ஒற்று வந்திருக்கு அப்ப ஒற்றுக்கு மதிப்பு கிடையாது ரெண்டு குரில் அப்ப இரண்டு எழுத்து இரண்டு எழுத்து அப்படின்னா அது என்ன ஆசை அசை இதற்கான வாய்ப்பாடு மலர் மூன்றாவது காது கா நெடில் எழுத்து தூ குரில் எழுத்து நெடில் குரில் சேர்ந்து வருமா வராது அப்ப அங்க ஒரு கோடு போட்டு பிரிச்சிடலாம் கா நெடில் நெடில் தனித்து வந்தால் அது என்ன ஆசை நேரசை தூ அப்படிங்கிறது குரில் எழுத்து ஆனா அது எதுல முடிஞ்சிருக்குன்னு பாருங்க தூவை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இத்துக்குட்டல் ஊ தூ அப்ப உகரத்தில் முடிஞ்சதால் இது என்ன அசை நேர்பு நேர்புக்கான வாய்ப்பாடு காசு அடுத்தது உலகு ஊ குரில் எழுத்து ல குரில் எழுத்து ரெண்டு குரில் வரலாம் அப்ப இன்னொரு கோடு போட்டுருங்க மூன்றாவது இருக்கிறது கூ அதுவும் குரில் தான் அப்ப ரெண்டு குரில் தனித்து வந்தால் ரெண்டு குரில் வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆசை நிறையசை அது அடுத்தது மூன்றாவது இருக்கிற அந்த எழுத்து கூ அந்த கூங்கிற எழுத்த பிரிச்சு சொல்லுங்க பாக்கலாம் இக்கு குட்டல் உ கூ அப்ப இது எதுல முடிஞ்சிருக்கு உகரத்துல முடிஞ்சிருக்கு அதனால இது என்ன அசை நிறைவு நிறைவுக்கான வாய்ப்பாடு பிறப்பு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஓரசை சீர் நம்ம திருக்குறளை பிரிக்கும் பொழுது எப்பொழுதுமே ஏழாவது சீர்லதான் இது வரும் சரியா ஏழாவது சீர் எப்பொழுதுமே ஓரசை சீராகத்தான் இருக்கும் அது நேர் நிறை நேர்வு நிறைவு நாள் மலர் காசு பிறப்ப கொன்றுதான் ஈற்றடி ஈற்றுச்சீர் முடிவடையும் சரியா இரண்டு அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது ஈரசை சீர் எனப்படும் சரியா ஈரசை சீர் மொத்தம் நான்கு ஓரசை சீர் எப்படி நான்கு இருக்கோ அதே மாதிரி ஈரசை சீரும் நான்கு இருக்கு என்னன்னு பார்க்கலாம் ஈரசை சீர் இந்த ஈரசை சீர் நான்கு வகைப்படும் அது என்னென்ன பார்த்துடலாமா நேர்நேர் நிறைநேர் நிறைநிறை நிறை இந்த நான்கும் ஈரசை சீர்களாகும் ஈரசை சீர்களுக்கு வேறு பெயர்கள் உண்டு அது என்னென்ன ஈரசை சீர்களுக்கு இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் என்ற வேறு பெயர்களும் உள்ளன அடுத்தது ஈரசை சீருக்கான வாய்ப்பாடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சேர்த்து சொல்லலாம் நேர்நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் இந்த வாய்ப்பாடை நீங்க நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும் நேர்நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் சரியா அடுத்தது இந்த முதல் இரண்டு சீர்கள் நேர்நேர் தேமா நிறை நேர் புள்ளிமா தேமா புள்ளிமா கடைசி எழுத்து என்னது மா மான் முடிதா ஆதலால் இது மாச்சீர் எனப்படுகிறது மூன்றாவது நான்காவது சீர்கள் பாருங்க கருவிலம் கூவிலம் நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் விளம் விளம்னு முடிது ஆதலால் இதனை விளச்சீர் என அழைக்கின்றனர் இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாமா நம்ம முதல்லையே இந்த சொற்களுக்கு அசை பிரிச்சு வச்சிருக்கோம் இப்ப இதனோட வாய்ப்பாட மட்டும் எழுதணும் அப்படின்னா போதும் என்னது தேமா நேர் நேர் தேமா இரண்டாவது நிறைநேர் புள்ளிமா மூன்றாவது நிறை நிறை கருவிலம் நான்காவது நேர் நிறை கூவிலம் சரியா மூவசை சீர் மொத்தம் எட்டு வகைப்படுது அதுல நான்கு காய்ச்சீர் நான்கு கனிச்சீர் காய்ச்சீர் காய்ச்சீர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஈரசை சீரை அடுத்து நேர் 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 அப்படின்னு முடிஞ்சுச்சு அப்படின்னா அது காய்ச்சீர் சரியா இப்ப ஈரசை வாய்ப்பாடு நீங்க நல்ல மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவசை நாலசை வாய்ப்பாடு எல்லாமே நம்ம எளிமையா படிச்சிடலாம் சரி காய்ச்சீர்கள் என்னென்ன நேர் 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 நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர் அடுத்தது கனிச்சீர் ஈரசை சீரை எடுத்து வந்திருக்கா ஈரசை சீரை எடுத்து நிறை வந்தால் அது கனிச்சீர் நேர் நேர் நிறை நிறை நேர் நிறை 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 நேர் நிறை நிறை அடுத்தது இந்த மூவசை சீர்களுக்குரிய வேறு பெயர்கள் காய்ச்சீருக்கு சீர் என்ற பெயர் உண்டு கனிச்சீருக்கு வஞ்சி சீர் என்ற பெயர் உண்டு அடுத்தது மூவசை சீருக்கான வாய்ப்பாடு பார்க்கலாமா இப்ப காய்ச்சீருக்கான வாய்ப்பாடு பார்க்கலாம் நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் கூவிலங்காய் அடுத்தது கனிச்சீருக்கான வாய்ப்பாடு நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி சரியா இது கணிச்சீருக்கான வாய்ப்பாடு மூவசை சீருக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வா நின்று இப்ப இதை நம்ம அசை பிரிக்கலாமா வா அப்படிங்கிறது என்னது நெடில் எழுத்து நெடிலுக்கு அடுத்து குரில் வராது அதனால நம்ம அங்க நடுவில் ஒரு கோடு போட்டு பிரிச்சிடலாம் அடுத்தது நீ குரில் இன் ஒற்று ஒற்று அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு கோடு போட்டுருங்க அதுக்கு அடுத்தது ரூ குரில் இப்ப இதற்கான அசை எழுதலாமா நெடில் தனித்து வந்தால் அது நேரசை குறில் ஒற்றுடன் சேர்ந்து வந்தால் நேரசை குறில் தனித்து வந்தால் நேரசை அப்ப வானின்று அதற்கான அசை என்னது நேர் 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 இதற்கான வாய்ப்பாடு நேர் 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 தேமாங்காய் சரியா அடுத்தது அறவாளி ஆ குறில் எழுத்து ரா குறில் எழுத்து ரெண்டு குறில் வந்திருக்கு அப்ப நம்ம பிரிச்சிடலாமா அடுத்தது வா நெடில் எழுத்து நெடிலுக்கு அடுத்து குரில் வருமா வராது அப்ப லீ குறில் எழுத்து அசை எழுதலாமா ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு ரெண்டு குரில் சேர்ந்து வந்தால் அது என்ன அசை அசை அடுத்தது வா நெடில் ஒரு நெடில் தனித்து வந்தால் அது நேரசை லீ ஒரு குரில் தனித்து வந்தால் அதுவும் நேரசை அப்ப அறவாளிக்கான அசை என்னது நிறை நேர் நேர் இதற்கான வாய்ப்பாடு புளிமாங்காய் அடுத்தது வினை முகத்து வி குரில் எழுத்து நை நெடில் எழுத்து கொட போட்டுடலாமா ஏன்னா அடுத்து நெடில் வரலாம் அடுத்தது முகத்து மு குரில் எழுத்து கா குரில் எழுத்து இத் ஒற்று இத்து வந்துருச்சு அப்ப நம்ம அங்க கூடிலாம் அதுக்கு அடுத்தது தூ குரில் எழுத்து இப்ப இதற்கான அசை எழுதலாமா குரில் நெடில் சேர்ந்து வந்தால் அது என்ன அசை அசை ரெண்டு குரில் ஒற்று சேர்ந்து வந்தால் அது அசை ரெண்டு அப்படின்னாலே அது என்னது அசை தூ அது வந்து ஒரே ஒரு குரில் வந்திருக்கு அப்ப அது என்ன அசை நேரசை அப்ப வினை முகத்துக்கான அசை என்னது நிறை நிறை நேர் இதற்கான வாய்ப்பாடு கருவிளங்காய் அடுத்தது கற்றத நாள் குரில் எழுத்து இற்று ஒற்றெழுத்து ஒற்று வந்துருச்சு அப்ப நம்ம கோடு போடுவோம் அடுத்தது ரா அடுத்தது தா இது இரண்டுமே குறில் எழுத்துக்கள் இப்ப ரெண்டு குறில் வந்துருச்சு நம்ம ஒரு கோடிட்டு பிரிச்சிடலாம் அடுத்தது நாங்கிறது என்னது நெடில் நெடிலுக்கு அடுத்து ஒற்று வந்திருக்கு நெடிலுக்கு அடுத்து ஒற்று வரலாம் இப்ப நம்ம அசை பிரிச்சுட்டோம் இப்ப அசை எழுதலாமா குறில் ஒற்று குறில் ஒற்று சேர்ந்து வந்தால் அது என்ன அசை நேரசை அதற்கு அடுத்தது குரில் 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 சேர்ந்து வந்தால் குரில் சேர்ந்து வந்திருக்கு அது நிறைய அடுத்தது ஒற்று ஒரு நெடில் ஒற்று நெடில் ஒரு தனி நெடிலுடன் ஒற்று சேர்ந்து வந்திருக்கு அது என்ன அசை நேரசை அப்ப நேர் நிறை நேர் இதற்கான வாய்ப்பாடு கூவிலங்காய் சரியா அடுத்தது நாலசை சீர் நாலசை சீர் அப்படின்னா என்னது மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற பொழுது நமக்கு நாலசை சீர் கிடைக்கிறது சரியா நாலசை சீரை நீங்க மேல் வகுப்புகள்ல படிப்பீங்க உங்களுக்கு இப்ப தேவைப்படாது அழகிடுதல் பகுதி ஒன்று பகுதி இரண்டு இந்த ரெண்டு பதிவிலையும் நம்ம எழுத்து அசை சீர் வாய்ப்பாடு இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அரண் தமிழ் சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரன் தமிழ்